இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிலை அறிக்கை. நிலை அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை காட்டும் ஒரு அறிக்கையாகும். நிலை அறிக்கையை முழுமை பெறா பதிவேடுகளை பயன்படுத்துகிற வியாபார நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான முதலை கண்டறிவதற்காக இதை தயாரிக்கிறாங்க. இந்த நிலை அறிக்கை ஒரு இருப்புநிலை குறிப்பை போன்றே தோற்றமளிக்கும். சொத்துக்கள் ஒரு பக்கமாகவும் பொறுப்புகள் ஒரு பக்கமாகவும் இருக்கும். இந்த இரண்டிற்குள்ள வேறுபாடு தான் முதலாக இந்த நிலை அறிக்கை மூலமாக கண்டறியப்படுகிறது. இந்த நிலை அறிக்கையோட ஃபார்மெட், அதாவது படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேஸின் ஏடுகளில் டேஸின் நாளைய நிலை அறிக்கை, அதாவது ஏடுகளுங்கும்போது யாரோட ஏடு எந்த நாளைய நிலை அறிக்கை. இந்த டேஸில் வந்து அந்த ஏடை யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களோட நேமும், டேஸ் ஆம் நாளைய நிலை அறிக்கைங்கும்போது அவங்களோட அந்த இயரம் தொடக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை இறுதியில் கண்டுபிடிக்கிறாங்களா அந்த டேட்டும் நம்ம எல்லாம் போடுவோம். பொறுப்புகள் சொத்துக்கள்னு ஒரு இருப்புநிலை குறிப்பை போன்றே நம்ம எடுப்போம். பொறுப்புகளில் பற்பல கடனீந்தோர், செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பற்று, இவ்வளவும் பொறுப்புகள் பக்கத்தில் வரும். சொத்துக்கள் பக்கம் கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, மின்கூட்டி செலுத்திய செலவுகள், நிலை சொத்துக்கள், இவ்வளோ சொத்துக்கள் பக்கம் வரும். பொறுப்புகள் பக்கம் மற்றும் சொத்துக்கள் பக்கத்தில் உள்ள இரண்டு தொகைகளுக்குள்ள வேறுபாடு தான் முதல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம முதலை கண்டுபிடிக்கிறதுனால எப்போவுமே முதல்ல பிராக்கெட் போட்டு இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லி போடணும். இதுதான் ஒரு நிலை அறிக்கையோட படிவம். இந்த படிவத்தை பயன்படுத்தி எவ்வாறு அடுத்து சம் போடலாம், கணக்குகளை தீர்வு பண்ணலாம், முதலை கண்டறியலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.